ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இப்போது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையவே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு லைன் வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்தாலுமே அதில் வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன் சொல்லி நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ வந்து அந்த பாசிட்டிவ் ஐசோலேஷன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்பெக்ட்ரிக்கல் பிளைண்டாக இருக்கும், இல்லைன்னா டெயில் பிளைண்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நார்மலாக இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ஜில் இருந்து உங்களுக்கு வந்து 42 இன்ச்சு 72 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில இடத்துல பிளைன் போட வேண்டி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்டோடைய அந்த பிளைண்டோடைய சைஸ் வந்து மாற மாற அதில் வந்து அசார்டஸ் வந்து அதிகமாகும். அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ளான்ஜ் அலைன்மெண்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஃப்ளான்ஜ் அலைன்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பிளைண்டிங் டிப்ளைண்டிங் வந்து எப்படி பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பிளைண்டிங் டிப்ளைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சிலேருந்து 72 இன்ச்சஸ் வரைக்கும் பிளைண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரிக்கல் பிளைண்ட் வச்சுருப்பாங்க. 8 இன்ச்சுக்கு மேலே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் பிளைண்ட் வரும். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்ட் பிளைண்ட் வரும். அப்போது நம்மளுக்கு வந்து எலிவேஷன்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் முடிஞ்சிருச்சா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன். இது வந்து எந்த எலிவேஷனில் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பிளைண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மீட்டர் ஹைட்டில் இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். அப்போ அதில் வந்து பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைண்டிங்கான அப்ரோச்சே இருக்காது. அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்கஃபோல்டிங்ஸ் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதனால் நம்ம வந்து இந்த பிளைண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த சர்வீஸில் வந்து நம்ம வந்து பிளைண்டிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கேஸ்கெட்டு, அது வந்து எந்த எலிவேஷனில் இருக்குது, அது வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கா பண்ணலையா, ஸ்கஃபோல்டிங் தேவையா தேவையில்லையா, இவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்? இப்போ சில ஃப்ளான்ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஷட்டவுன் டைமில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ் கட்டிங் பண்ணுவோம். கேஸ் கட்டிங் பண்ணி வழி எடுப்போம். ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் நட் ஸ்பிளிட்டர் வச்சு நட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துருவோம். ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஹைட்ராலிக் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டில் வந்து மாட்டிக்கும். அப்போ என்னாகும், அந்த நட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா சில பிளான்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ட் வந்து வராது. அப்போ நம்ம வந்து நட்டு வந்து கழட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா செக் நட் போடுவோம். செக் நட்டும் வந்து லாக் ஆகிடுச்சுன்னு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக வேண்டி டூல்ஸ் போடுவோம். அந்த டூல்ஸ் போடும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து அந்த லைனில் வந்து மாட்டிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம். ரெண்டாவது, நம்ம வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைனில் எதுலையாவது சப்போர்ட் வருதான்னு பார்க்கணும். என்ன சப்போர்ட் இருக்குது, அதில் வந்து ஸ்ப்ரிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை லாக் பண்ணணும். ரெண்டாவது, துணியன் சப்போர்ட்டு இல்லை ஸ்ப்ரிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அது இருந்தாலும் நம்ம வந்து அதோட ஸ்ப்ரிங் சப்போர்ட் வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பிளைண்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சப்போர்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? இது வந்து பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளைண்டிங் டிப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸு,
ஸ்பேனர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல போட முடியாது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்கிங் டூல் போகாது. டார்கிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டூல் சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல க்ளோசிங் டூல் போடுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை அவெஞ்சு அதாவது பெரிய சைஸ் வந்து பிளான்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனிங் பண்ணியிருப்பாங்க, அந்த டென்ஷனிங் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சில இடத்துல டென்ஷனிங் பண்ண முடியாது, அந்த இடத்துல டார்கிங் பண்ணியிருப்பாங்க. இப்படி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சர்வீஸ் இருக்கோ அதை தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசாடஸும் மாறும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 35 லைனு உங்களுக்கு வந்து ஒரு காலத்துக்கு கூட வருதுன்னு வைங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட்டில் வருது, அப்போ வந்து ஹை எலிவேஷன் ஆயிரும். அந்த ஹை எலிவேஷன்லன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கஃபோல்டிங் போட வேண்டிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கஃபோல்டிங் மேலே நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து ஹார்னஸ் போடணும், அதில் வந்து ஃபால் ஃப்ரம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் அசாடஸாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அசாடஸ் சேஞ்ச் ஆகும், அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதனால் நம்ம வந்து ஒரு பிளைண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பிளைண்டோட சைஸு எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன சர்வீஸில் இருக்குது, ஸ்ப்ரிங் சப்போர்ட் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் டார்கிங் பண்ணியிருக்காங்களா, டென்ஷனிங் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பக்காவாக இருக்குதா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி சப்போர்ட் ஏதாவது கொடுக்கணுமா, இல்லை லைன் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கஃபோல்டிங் வச்சு லாக் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளைண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹாய்ஸ்ட் இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து க்ரெயின் மூமெண்ட் இருக்கா, அப்படி க்ரெயின் வந்து பூம் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சஸ்பிலிட்டி இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரிக்கிங் பிளான் ரிகிங் பிளான் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் வரும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம வந்து மேஜராக வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். நார்மலாக பிளைண்டிங் டிப்ளைண்டிங் சொல்லிடுவாங்க, 2 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி லைனை பார்க்கும்போது கூட உங்களுக்கு டக்குன் பண்ணிடுவீங்க. சில இடங்களில் வந்து இப்போ அங்கே எக்யூப்மெண்ட் கூட கனெக்ட் ஆகக்கூடிய பிளான்ஜஸில் இருக்கக்கூடிய பிளைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான பிளைண்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து போல்ட் எல்லாமே கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த போல்ட்டை வந்து நட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போல்ட் அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் மாலிக்கோட்டு போடணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம், ரவுசிங் பண்ணணும், போல்ட் வந்து ரவுசிங் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டிங்கில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து ஃபீல்டில் வந்து நம்ம வந்து இந்த பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது போக இந்த பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன விதமான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.